சிஸ்லிங் ப்ரௌனி எப்படி ரெடி பண்றதுன்னு பார்க்கலாம். ப்ரௌனி வீடியோ ஏற்கனவே போட்டிருக்கேன். எக்லெஸ் எப்படி பண்ணுறது, எக்கு சேர்த்து எப்படி பண்ணுறது, இது ரெண்டுக்கான வீடியோவும் ஏற்கனவே போஸ்ட் பண்ணியிருக்கேன். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க. சிஸ்லிங் ப்ரௌனி ரெடி பண்ணுறதுக்காக ப்ரௌனிஸ் பேக் பண்ணி கட் பண்ணி பீசஸாக எடுத்துக்கிறேன். சாஸ் ரெடி பண்ணுறதுக்காக ஒரு பாத்திரத்தில் டார்க் சாக்லேட் 75 கிராமும் மில்க் காம்பவுண்ட் 25 கிராமும் எடுத்திருக்கேன். இது கூட 100 கிராம் வந்துட்டு விப்பிங் க்ரீம் ஆட் பண்ணியிருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்து டபுள் பாயிலிங் மெத்தடில் சூடு பண்ணி எடுத்துக்கிறேன். நிறைய டைப்பில் வந்து சாக்லேட் சாஸ் நம்ம ரெடி பண்ணலாம். இதே மெத்தடில் தான் பண்ணணும் அப்படின்னு கிடையாது. இதுக்கு பதிலாக நீங்கள் சுகர் ஆட் பண்ணிக்கலாம், கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எது பிடிக்குமோ அதை நீங்கள் சேர்த்துக்கலாம். ப்ரௌனி இந்த பிளேட்டில் தான் இன்றைக்கி சர்வ் பண்ண போகிறோம். இது வந்து நான் அமேசானில் வாங்கினேன். இதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த பிளேட்டை டைரெக்டாக அடுப்பில் வச்சு 5லேருந்து ஒரு 10 நிமிஷம் நல்லா சூடு பண்ணி எடுத்துக்கணும். இது அரேஞ்ச் பண்ணுறதுக்காக நட்ஸும் சாக்லேட் சாஸும் கட் பண்ணி வச்சுருக்க ப்ரௌனிஸ் இது எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன். நல்லா சூடு பண்ண அயன் பிளேட்டை அந்த உட்டன் ட்ரே மேலே வச்சுக்கிறேன். இதுக்கு மேலே ப்ரௌனிஸை வச்சு ஐஸ்கிரீம் ஒரு ஸ்கூப் வச்சு அதுக்கு மேலே நட்ஸையும் சாக்லேட் சாஸையும் சேர்த்துக்கிறேன். இதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஐஸ்கிரீம் வந்து வெனிலா இல்லை சாக்லேட், இது ரெண்டுமே எதனாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கேக்கெல்லாம் செஞ்சவங்க ஜெயந்தி. இவங்க பெங்களூரில் இருக்காங்க. இவங்களோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன். நீங்கள் அந்த ஏரியாவில் இருக்கீங்கன்னா இவங்கக்கிட்ட ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கேக்கெல்லாம் செஞ்சவங்க நாகலட்சுமி. இவங்க சேலத்தில் இருக்காங்க. இவங்களோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன். நீங்கள் அந்த ஏரியாவில் இருக்கீங்கன்னா இவங்கக்கிட்ட ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கேக்கெல்லாம் செஞ்சவங்க அன்ஷிபா. இவங்க கோயம்புத்தூரில் இருக்காங்க. இவங்களோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன். நீங்கள் அந்த ஏரியாவில் இருக்கீங்கன்னா இவங்கக்கிட்ட ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள்.